நீங்க உங்க சொல்ல நீங்க காப்பாத்திட்டீங்க. இனிமே என் சொல்ல நான் காப்பாத்தணும். சொல்லுங்க, நான் என்ன செய்வோம்? தயார். நீ தயாராயிட்ட. ஆனா உன்னை நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீட வச்ச ராஜாவா? உன்னட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி. பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இல்லைண்ணா, இம்புட்டு மட்டும் காட்டா போதுமா சுவாமி? அவன் கூட இருக்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவன் ஸ்டைல் பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் உழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவு எல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்சவன் மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை வந்தாச்சு. இம்ம கை கால் உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சுட்டல? என்ன சாமி புரியுதா புரியாதுன்னு பாடு சொல்லி கொடுக்க வாடியார் மாதிரி? நான் மக்கா மழையானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவா என்ற ராஜப்பா? இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? பில்லா பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்லா பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். பீடியும் பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். அந்த சைட்ல நான் அப்புறம் சொல்லித்தரேன். இது கூட நல்லதா இருக்கே ராஜப்பா. இல்லா ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேர்றது? குட், சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது சார்? காதல விழா கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, பில்லா எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். பில்லாவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்லை. பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறது மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. பேர சொல்லாம பில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னா வெயிட் பண்ணோம். புறப்படுங்க. வருமா? எஸ் சார்.
What a tragedy. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிடல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிடல் சுத்தி காவல் பலமா இருக்கே, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தெரியனா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல் உருவத்தை வளர்க்கறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா, அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க? ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறது தான் கரெக்ட். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பாஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது, நவுலே போது உள்ளே போது. தேங்க் யூ. எஸ், என்னமா விஷயம், என்ன வேணும்? ஹலோ, ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளிய இருக்கணும். வாட்? நான் வெளியே இருக்கணுமா? என் டியூட்டி. என் டியூட்டி? பேஷண்ட் உடம்பு தொடச்சி விட்டு, ட்ரெஸ் மாத்தி விட்டு, கை போட், ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலை முடி. தேங்க் யூ. Thank you.
இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துவீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி இங்கிருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? Thank you, I'm sorry. Okay, கதவு தரங்க, வேன் போகட்டும். நினைவு அவன் நடத்தின நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துரும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த மூணு சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்ப தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா. பழசு எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை பொண்ணு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடம் ஆயிடுச்சு சார். நான் சுயநினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரியும் கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ.
வேலை ஸ்டார்ட் பண்ணு. இனிமேல் எங்கிட்ட தப்ப முடியாது பில்லா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. இப்ப என் சைந்தனம் உண்டாச்சு நிர்மல். மூடி கிடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு முழுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் துரத்துனாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சைந்தனம் உண்டாச்சு, சைந்தனம் உண்டாச்சு. நிஜமா பிள்ளா, உங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துடுச்சா? சந்தேகம் இல்லாம. நீ ரூபா, ராதா, ரஞ்சித், சுந்தர், கண்ணன், ஹலோ விக்ரம், மைக்கேல், குமார், அசோக், கமல், ஐ அம் சாரி நிர்மல், என் பழைய நண்பர்கள்லாம் நினைவுக்கு வந்துட்டாங்க. என் கடந்த கால சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஐ அம் ஆல் ரைட், ஐ அம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் நம்ம தொழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, விரோதிகளை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவனு நினைவு இருக்கா? காட்டி கொடுக்குற பயல்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கி கேரியான துரோகி. அம் ஐ ரைட்?
கண்மணி நில்லடி நில்லடி என் முகம் பாரடி சொல்லடி சொல்லடி கண்ணில கண்ணடி கையில கையடி ராதா குட்டி இரவும் பகலும் எனக்கு உன்னே கண்ணோட்டம் காதல் போ